காலை வணக்கம். இது வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், சாட்சிய சட்டப்படி எந்தெந்த ஆவணங்களை எப்படி குறியிடுவது, எந்தெந்த ஆவணங்கள் வந்து ஷேல் ப்ரிசியூ மே ப்ரிசியூவுக்குள்ளே வருது, அதை மார்க் செய்தாலே போதும், எந்தெந்த ஆவணங்கள் மார்க் செய்தால் மாத்திரம் போதாது, அதை வந்து இதர சாட்சியங்களோட நிரூபிக்கும். இதில் பர்டிகுலராக டேட் ஆஃப் டெத் சர்டிஃபிகேட்டு பர்த் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப ப்ராமினென்ட் ரோல் ப்ளே பண்ணுது. இதில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது என்னென்ன ஒரு அருமையான தீர்ப்பு. இந்த தீர்ப்பில் வந்து எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 35 74 வந்து எப்படி சப்சிக்வெண்ட்டு செகண்டரி எவிடன்ஸை வச்சு எப்படி டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. 35 வந்து கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸில் இருக்கிற டாக்குமெண்ட்டு, அப்படியே அது ரிலே பண்ணணும்ன்றது. இது இல்லாமல் ஆர்டர் 6 சிபிசியில் எதெல்லாம் கம்பல்சரியாக ப்ளீட் பண்ணணும்னு இருக்குது அதை பார்க்கணும். 100 சிபிசியில் செகண்ட் அப்பீலில் சப்ஸ்டான்ஷியல் க்வெஸ்சன் ஆஃப் லான்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணி இவ்வளோ அருமையான தீர்ப்பு. நிறைய ஜட்ஜ்மெண்ட்டுகள் இதில் சொல்லியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்டுடைய டிஸ்கஷனும் எந்தெந்த டாக்குமெண்ட்டு எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற விவரங்கள் கொல்லப்பட்டிருக்கு. சின்ன சின்ன நட்ஸல் கேசஸ் எல்லாம் அதில் சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த தீர்ப்பை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் கனவு, நீதிபதியாகும் கனவு உங்களுக்கு படிக்கட்டும், படிப்பதற்கு ஆயுதம் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. இல்லைன்னா நீங்கள் ஒரு ஏபிள், ஒரு கூடுதலான ஆயுதம், அர்ஜுனன் மாதிரி கர்ணன் மாதிரி ஒரு இதர விசேஷ ஆயுதங்கள், இந்திரன் கொடுத்த ஆயுதங்கள், பகவான் கொடுத்த இது, ஒரு பரமேஸ்வர் கொடுத்த ஆயுதங்கள், விசேஷ ஆயுதங்கள் மாதிரி இதெல்லாம் உங்கள் கையில் ஒரு விசேஷ ஆயுதங்கள் இருந்தால் நீங்களும் நடமாடும் சிறந்த வழக்கறிஞர்களாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, ஏஆர் 2020 சுப்ரீம் கோர்ட் 1912 சி துத்தநாராயண ரெட்டி வர்சஸ் ஜெயராம ரெட்டி, இந்த வழக்கு தான். இதில் என்னென்ன அவர் பார்ட்டிஷன் கேட்குறார். இந்த மூணு தம்பிங்க மேலே எதிர்பார்ட்டியாக போட்டு எனக்கு அதில் ஒரு பங்கு வேணும் சொத்துக்கு அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சொத்து 4 டிஃபெண்டன்ட் 4 to 17 வந்து சப்சிக்வெண்ட்டாக வாங்கியிருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த கேஸில் வந்து அப்புறம் வாங்கிக்கோ, பேசுங்க, நான் வந்துத்தரேன், முடிச்சுட்டு வந்துத்தரேன். இது வந்து இந்த வழக்கில் வந்து மெயினாக வந்து இவர் வந்து ஒரு ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட்டை வந்து டாக்குமெண்ட்டாக மார்க் பண்ணுறாரு. அதை மார்க் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட் வந்து எப்படி வேலிட் ஆகும் அப்படின்றது தான் இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. இதில் வந்து ரெண்டு இஷ்யூஸ் கீழமை நீதிமன்றத்தில் போடுறாங்க. அந்த ரெண்டு இஷ்யூஸ் வந்து, ஒன்று வந்து பிளெயின்டிப் வந்து மைனராக 1963, ரெண்டாவது ரிலீஸ் ஈடு வந்து செல்லுமா செல்லாதான், இதுதான் இந்த வழக்கில். இந்த வழக்கில் நிறைய தீர்ப்புகள் வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்து அண்டர் செக்ஷன் 35 எவிடன்ஸ் ஆக்டில் வந்து அவர் மைனராக இல்லையான்றது ப்ரூவ் பண்ணுற அந்த ஸ்கூல் லீவ் சர்டிஃபிகேட்டு வந்து அந்த அதை வந்து நவாப் சாதிக் அலி கான் வர்சஸ் ஜாய் கிஷோரி என்ற வழக்கில் அதை வந்து தீர்வு அதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸில் அந்த செக்ஷன் 35 வரைக்கும் வச்சு அந்த ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட்டை வந்து மற்ற இதர சாட்சியங்களோடு நிரூபிக்கணும். என்ன சாட்சி நிரூபிக்கணும்னா, அவர் வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து பப்ளிக் டாக்குமெண்ட் கிடையாது. என்ன இது வந்து, அந்த டாக்குமெண்ட்டு வந்து அவங்க அப்பாவுடைய கையெழுத்து இருந்தாலும் கூட ஒரு ஸ்டாஃப் ஆஃப் த கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்கூல் ஹெட்மாஸ்டரோ வந்து இது வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம், இது எங்கள் ரெக்கார்ட்லேருந்து எடுத்ததுன்னு சாட்சி சொல்லாத வரைக்கும் அதுக்கு எந்த உறுதியான சாட்சியை மதிப்பு தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரத்மல் சிங்வி வர்சஸ் ஆனந்த் புரோஹித் என்ற வழக்கில் ஏஆர் 1980 எஸ்சி 1796 இந்த வழக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் இது வெறும் சூட்டு போட்டு சேல் டீடு செல்லாதுன்னு சொல்கிறது வந்து பத்தாது அப்படின்னு, அது வந்து எல்ல மத கவுடா வர்சஸ் அங்க கவுடா கேசஸ்
இது வந்து ஏஆர் 2002 எஸ்சி 215 நீங்கள் வந்து அது எப்படி சப்ஸ்டான்ஷியலாக எப்படி கொயர்சன் அண்டியூ இன்ஃப்ளூயன்ஸில் தான் அந்த செட்டில்மெண்ட் டீட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்குன்னு ப்ளீட் பண்ணாமல் வெறுமனே செல்லாதுன்னு போடுறது செல்லாது அப்படின்னு அது சொல்லியிருக்கிறனால இந்த இந்த கேஸ் வந்து இவர் வந்து அந்த செட்டில்மெண்ட் டீட் என்பது மைனருன்றதுக்காக அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்குறாரு, அந்த டாக்குமெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து அவங்க சாட்சி அந்த ஆவணங்களை பதிவு செய்து மெயின்டைன் பண்ணுறவங்களுடைய சாட்சியங்கள் வந்து அனுமதிக்கப்படுகிற சாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அது வந்து செக்ஷன் 32(5) அப்புறம் செக்ஷன் 50, 51, 59, 60, 61 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் பிரகாரம் ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு அதுதான் அவருடைய டேட் ஆஃப் பர்த்துன்னு அதை வந்து ப்ரூவ் பண்ண விரும்புகிறவர் வந்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து ஜென்யூனு ஆத்தென்டிசிட்டின்றதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த கேஸ் ராம் சுரேஷ் சிங் வெர்சஸ் பிரபாத் சிங் கேஸில் ஏஆர் 2009 SC 2805 ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் வந்து பப்ளிக் டாக்குமெண்ட் கிடையாது அப்படின்னு ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆர்டர் 6(4) கோட் ஆஃப் சிவில் பிரகாரம் ஸ்பெசிஃபிக் ப்ளீ இருக்கணும், எதுக்கு நீங்கள் கேட்குறது செட்டில்மெண்ட் ப்ளீடெல்லாம் கேன்சல் பண்ணுறதா இருந்தால். அதுக்கப்புறம் ராமானுஜ நாயுடு எஸ் கன்னையா நாயுடு ஏஆர் 1996 SC பிரகாரம் கன்கரண்ட் ஃபைண்டிங்கில் செகண்ட் அப்பீல் அப்போ ஹைகோர்ட் வந்து என்ன இது வந்து சாட்சிகளை வந்து துருவி துருவி அவங்க எடுத்த முடிவை வந்து இவங்க மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது சப்ஸ்டான்ஷியல் க்வெஸ்சன் ஆஃப் லா என்னன்னா அது வந்து டிபேட்டபிள் வாதத்துக்குரியதாக இருக்கணும், ஏற்கனவே அது வந்து முடிவு செய்யப்பட்ட வழக்காக இருக்கக்கூடாது, அதுக்கான ஏற்கனவே தீர்ப்பு கொடுக்கப்பட்ட வழக்குகளுக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடாது, அதுதான் சப்ஸ்டான்ஷியல் க்வெஸ்சன் ஆஃப் லா அப்படின்னு வந்து சந்தோஷ் ஹசாரி வர்சஸ் புருஷோத்தம் திவாரி என்ற கேஸ் இது வந்து ஏஆர் 2001 SC 965 டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா தான் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட் அப்பீல் கோர்ட்டும் லோவர் கோர்ட்டும் சரியாக தீர்க்கக்கூடிய நேரத்தில் ஹைகோர்ட்டுக்கு வந்து இந்த தீர்ப்பை ரத்து செஞ்சு இந்த செகண்ட் அப்பீலை வந்து அலோவ் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் பிரகாரம் இந்த தீர்ப்பு வழங்கப்படாதனால இதை வந்து இவங்களுக்கு வந்து இந்த தீர்ப்பு உயர்நீதிமன்ற தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் ரத்து செஞ்சிச்சு. அப்புறம் இதில் பாருங்கள் பல்வேறு வழக்குகளில் உயர்நீதிமன்றத்தினுடைய 100 CRPC பவரை வந்து எவ்வளோ லிமிட்டடுன்றதை கண்டிப்பாக இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன இவர் 5000 ருபீஸ் கே வாங்கன்னு தான் போட்டிருக்கு, இவர் சர்டிஃபிகேட் கொடுத்து போய் இவர் மைனருன்றார் அதை ப்ரூவ் பண்ணலை, என்ன செட்டில்மெண்ட் டீட் செல்லாதுன்னு போட்டதுனால அந்த வழக்கு வந்து செல்லாததுக்கான எந்த காரணங்களும் ஆர்டர் 6(6)ல் சொல்லப்பட்ட விதிமுறை பிரகாரம் இதையும் எடுத்து சொல்லாததுனால இவர் வழக்கு இங்கே தள்ளுபடி பண்ணப்பட்டு கீழமை நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்து உச்ச நீதிமன்றம் உறுதி செஞ்சிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சாரி நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கீழக்காக மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறது சொல்லுவேன். இதுதான் லாக்டவுன் நிலைமையில் ஒவ்வொரு சின்ன சின்ன இடையூறுகள், இது ஒரு இடையூறு அதை மறந்துடுங்க. நீங்கள் பரீட்சைக்கு படிக்கிறவங்க முதல்ல இந்த கேஸில் பிட்டு பிட்டாக பல்வேறு வழக்குகளுடைய சாராம்சங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த டாக்குமெண்ட் எதுக்காக மார்க் பண்ணுறாரு, அது ஏன் செல்லாமல் போச்சு, இந்த டாக்குமெண்ட் எதுக்காக மார்க் பண்ணாங்க, அது எப்படி செல்லிச்சு அப்படின்ற விவரங்கள்லாம் சின்ன சின்னதாக டிஸ்கஸ் பண்ணி கேஸில் அங்கங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கனால இந்த தீர்ப்பை ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த பரீட்சையில் எழுதும்போது இந்த செகண்ட் இஷ்யூஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க, இந்த டாக்குமெண்ட் எப்படி அட்மிசபிளாக இல்லையா, செகண்ட் அப்பீலோட உயர்நீதிமன்றத்தினுடைய அதிகாரங்கள் என்ன, இந்த டாக்குமெண்ட்டு பப்ளிக் டாக்குமெண்ட்டாக, இது வந்து பப்ளிக் டாக்குமெண்ட் இல்லைன்னா இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது, செக்ஷன் 35 என்ன சொல்கிறது, 74 என்ன சொல்கிறது, அது இதர 54, 55 என்ன சொல்கிறதுன்னு தனித்தனியாக படித்து படித்து நல்லா பரிச்சு எழுதி நீங்கள் ஜட்ஜாக வைத்து
நன்றாக நீதியை பரிபாலனை செய்யுமாறு வணக்கம்.